ஜெயலலிதா உடலை சுமந்து செல்ல பீரங்கி வண்டி வரும் நிலையில் அவர் மீளா துயில் கொள்ளப் போகும் எம்ஜிஆர் சமாதி அருகில் உள்ள இடம் தயார் நிலையில் உள்ளது. உடல்நலக் குறைவால் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த தமிழக முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதா திங்களன்று மரணமடைந்தார். அவரது உடல் செவ்வாயன்று காலை 6 மணி அளவில் ஓமந்தூரார் தோட்டத்தில் உள்ள ராஜாஜி ஹாலுக்கு கொண்டு செல்லப்பட்டு பொதுமக்கள் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. ஜெயலலிதா உடல் மீது தேசிய கொடி போர்த்தப்பட்டு முழு அரசு மரியாதை செய்யப்பட்டது. பிறகு லட்சக்கணக்கான பொதுமக்களும் அதிமுக தொண்டர்களும் ஜெயலலிதா உடலுக்கு கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். மாலையில் மெரினா கடற்கரையில் உள்ள எம்ஜிஆர் நினைவிடம் அருகில் உடல் அடக்கம் நடக்கிறது. பின்னர் அங்கு நினைவிடம் அமைக்கப்பட இருக்கிறது. இதற்காக கடலோர ஒழுங்குமுறை சட்டத்திலிருந்து போதிய விலக்கு பெற்று நினைவிடம் அமைக்கப்பட அனுமதி பெறப்பட்டுள்ளது. அதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ள நிலையில் ராஜாஜி சாலையிலிருந்து எம்ஜிஆர் நினைவிடம் வரை ஜெயலலிதா உடலை சுமந்து செல்ல டெல்லியிலிருந்து பீரங்கி வண்டி விமானத்தில் வருகிறது. இந்த இறுதி ஊர்வலத்தை காண பிற்பகல் முதலே சாலையின் இருபுறங்களிலும் பொதுமக்கள் தயார் நிலையில் காத்து கிடக்கின்றனர்.